இன்றைக்கி மறுபடியும் ஆல்பூரில் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல்பூரில் 2 இல்லை 7 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிஞ்ச மட்டும் இந்த எண்களை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு இன்றைக்கி 2ன்றது நமக்கு பி போர்டில் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு ஆல்பூரில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆல்பூரில் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம், டைரெக்டாக இந்த எண்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் பாருங்கள், இல்லை பாக்ஸ் எண்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நாம 925ன்றது நம்ம கொடுத்துருந்தோம், ஆனால் நமக்கு 928ன்றது ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இன்றைக்கி நமக்கு எதிர்பார்த்த மாதிரி வரல, கடை ஒரு நம்பரில் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் நாளைக்கு நமக்கு நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. டபுள்ஸ் பேட்டர்ன் மாதிரி இப்போ தான் நமக்கு மறுபடியும் உள்ளே வர ஆரம்பிக்குது. அதனால் கொஞ்சம் கட் நம்பர்ஸ்லேயும் நம்ம கொஞ்சம் தடுமாறி இருந்தோம். சி போர்டில் நம்ம 3-8ன்றது நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் நமக்கு வந்திருந்தது. ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம், 14, 19, 64, 69, அதாவது 1-6ன்றது கூட 4-9 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஏபிஎஸ்சிபிசியில் இந்த எண்கள் வராமல் இருந்தது. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். நாளைக்கு நமக்கு இதே மாதிரி நல்ல ஒரு கட் நம்பர்ஸ் கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. முடிஞ்ச மட்டும் எங்களுடைய நம்பர்கள் உங்களுக்கு வருதான்றதை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி கட் நம்பர்ஸை உங்களுடைய ஆப்ஷன்லேயே விட்டுருங்க. கண்டிப்பாக நமக்கு சாதகமான ஒரு நம்பர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப் தேர்ந்தெடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாட்டி கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுன்றதை சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மட்டும் நீங்கள் இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த தகவலை தவிர்த்துருங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பயனளிக்கக்கூடிய தகவலாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். புதன்கிழமை நமக்கு அன்சோல்ட் ஆகலான்ற மாதிரி சொல்லியிருந்தோம், ஆனால் நமக்கு அன்சோல்ட் ஆகாமல் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருந்தது. மறுபடியும் நமக்கு நல்ல ஒரு ஆல்போர்டில் பாஸ் ஆகிருந்தது. நாளைக்கு அதே ஒரு தொடரணும் நம்பிக்கை இருக்குது. 29/2/2024 கேரளா லாட்ரிக்கான கெஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நாங்கள் எப்படி கெஸிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றது உங்களுக்கு புரியும். அதுலேருந்து உங்களுடைய கெஸிங் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு நாளைக்கு கட் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் 2 நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம். அதில் சி போர்டில் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 1 இல்லை 6 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. இது எங்களுடைய ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். நாங்கள் மறுபடியும் சொல்கிறதுனா எங்களுக்கு இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்றது தான். உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மோஸ்ட்லி நமக்கு வராதுன்னு சொல்லி கொடுக்குற நம்பர்கள் வராமல் தான் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் தான் நமக்கு வந்திருக்கு. இந்த மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு நாள், அதாவது இன்றைக்கி தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. ஆனால் தொடர்ந்து நமக்கு சி போர்டில் நல்ல ஒரு கட் நம்பர்ஸ் கிடச்சிட்டு இருந்தது. நாளைக்கும் அது தொடருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது 1-6 நாளைக்கு சி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் சி போர்டில் 1-6ன்றது வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி 1-6ன்றதை முடிஞ்ச மட்டும் தவிர்த்துருங்க. இதே மாதிரியே நமக்கு ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள், அதாவது 20-25, 70-75, 02-52, 07-57 இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 2-7ன்றதோட 05ன்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. அதனால் முடிஞ்ச மட்டும் இந்த எண்களை சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. பாக்ஸ் ட்ரை பண்ண நம்பர்கள் இந்த எண்களோடு முடிஞ்ச மட்டும் பாக்ஸ் எண்களை ட்ரை பண்ணி பார்க்க வேணான்றது எங்களுடைய ஒரு சின்ன ஒரு கணிப்பு. எங்களுக்கு இந்த எண்கள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு காட்டுறதுனால நாங்கள் இந்த பேட்டர்னில் வரக்கூடிய நம்பர்களை தவிர்த்துட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுடைய கெஸிங்கில் இந்த எண்கள் வரலான்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏபிஎஸ்சிபிசியில் இந்த எண்களை தவிர்த்திடலான்ற மாதிரி தோணுதுனாலும் நாங்கள் அதை தவிர்த்திருக்கோம். ஆல்போர்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம கொடுத்த அதே மாதிரி தான், ரிப்பீட்டட் நம்பர்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஆல்போர்டை பொறுத்த மட்டும் 3 இல்லை 8ன்றது நமக்கு நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் 3 இல்லை 8ன்றது வருதான்றதை நீங்கள் உதவிக்கிறேன் தர பாருங்கள். அப்படி 3-8ன்றது உங்களுக்கு வர்ற பட்சத்தில் நீங்கள் 3-8ன்றதுலேருந்து உங்களுடைய கெஸிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இந்த எண்கள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நமக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு அதிகமாக வந்துட்டுருக்கிறதுனால ரிப்பீட்டட் எண்கள் மேலே நம்ம டார்கெட் பண்ணோம்னாலே கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பேஸில் இந்த எண்கள் கொண்டு வந்திருக்கோம். பாக்ஸ் ட்ரை பண்ண நண்பர்கள் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய பாக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் தேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். அதே மாதிரி போர்டு நம்பர்ஸ் ட்ரை பண்ண நண்பர்களும் 3-8ன்றது எந்த போர்டில் உங்களுக்கு வருதுன்றதை நீங்கள் கரெக்டாக கணிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல் போர்டை பொறுத்த மட்டும் 3-8ன்றது நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கும் வருதான்றதை நீங்கள் உதவி வைக்கிற எந்த தடவை பார்த்துட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வரலாம். 3-8ன்றதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சில நம்பர்கள் டார்கெட் பண்ணி வருது. அதில் முக்கியமான நம்பர்களை தான் கொண்டு வந்திருக்கும். உங்களுக்கும்
அந்த எண்கள் வந்து தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சி பிசிஏ பொறுத்த மட்டும் கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றி கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஏபிஎஸ்சி பிசிஏ பொறுத்த மட்டும் 3-8 0-5 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் 3-8 அப்படின்னு வந்ததுன்னா 0-5 உங்களுடைய கெஸிங் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 0-3 53 0-8 58 30-80 35-85 இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மறுபடி 0-5 ஆப்ஷன் நமக்கு வருமா அப்படின்றத யோசிக்காதீங்க. ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நமக்கு அதிகமாக வரதுனால இந்த எண்கள் மறுபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. அதை தவிர்த்து பார்க்கும்போது நமக்கு 3-8 நாளைக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏ போர்டில் வருதா இல்லை பி போர்டில் வருதா இல்லை சி போர்டில் வருதான்றதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கணிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறதும் இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கேசிங்கில் இந்த எண்கள்லேருந்து வர்ற பட்சத்தில் இதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேட்டர்ன்கள் நமக்கு பார்க்கும்போது ஏபிஎஸ்சிபிசியில் கொஞ்சம் மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா நாளைக்கு 3-8 1-6 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய கெஸிங்கில் 1-6 3-8 மேட்ச் ஆகி வந்ததுன்னா 31-36 81-86 ட்ரை பண்ணி பாருங்கள். 13-63 18-68 பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது 0-5 வந்ததுன்னா 3-8 அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 1-6 3-8 வந்ததுன்னா எந்த பேட்டர்னில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாம் டார்கெட் பண்ணி கொண்டு போகிறதும் இந்த நம்பர்களை பேஸ் பண்ணி தான். பாக்ஸின்கள்லையும் நம்ம இதை தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கெஸிங்கில் வருதான்றதை நீங்கள் ஒரு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு 8 வந்திருக்கிறதுனால நாளைக்கு நமக்கு 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் மறுபடியும் 8 வரும்னு தோணுச்சுன்னா 8 81-86 18-68 ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 3 வரும்னு தோணுச்சுன்னா 31-36 13-63 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8-3 ரெண்டுமே நமக்கு நல்ல நம்பராக இருந்தாலும் 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ற மாதிரி தோணுது. ஒரு சில நாளில் நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும், அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நமக்கு 1-6 ரொம்ப நாளாக ஏ போர்டில் வராமல் இருக்கிறது, அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் அந்த எண்களையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பாக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைரெக்டாக நாங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா நமக்கு ஒரு சில ஆப்ஷன்கள் மாறி வருது. அது 0-13 அப்படின்றத நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி 310 ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 0-68 டைரக்ட் நம்பராகவும் இல்லை 860 நீங்கள் டைரக்ட் நம்பராகவும் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணலாம், இல்லை பாக்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு 563 ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுச்சுன்னா 365 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 518-815 இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு இந்த பேட்டர்ன்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நமக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு நம்பரில் தான் நமக்கு மிஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, அதனால் முடிஞ்சு மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நாளைக்கு நமக்கு ஃபுல் வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிஞ்ச மட்டும் இந்த எண்கள்லேருந்து உங்களுக்கு வருதான்றதை நீங்கள் உதவிக்கிற தூரம் பார்த்துட்டு முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு இந்த எண்கள்லேருந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. முடிஞ்ச மட்டும் இதுலேருந்து பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், வெற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.